வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கதிர்விழா சேனல்ல ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நிறைய ஆத்மாக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆத்மாக்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய கோஸ்ட் பாக்ஸ்ல ஆத்மாக்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ஆத்மா கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் நீங்க நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆத்மா கூட பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஆத்மா கூட பேசக்கூடிய சரவணகுமார் அவர்கள் நம்முடன் இருக்காரு. வணக்கம். 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 உங்களோட பார்வையில ஆத்மாக்கள் அப்படின்னா என்ன? உடலை விட்டு பிரிந்த ஒரு சூட்சம சரீரம். நம்ம இப்ப இருக்கிறது ஆக்சுவல் பாடி. அந்த ஆக்சுவல் பாடியில இருந்து பிரிந்ததுதான் சூட்சம சரீரம். அந்த சரீரத்தை தான் நம்ம சொல்றோம். இப்ப உடலை விட்டு பிரியும் போது அது வந்து அந்த பூலோகத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கும். அது வந்து தன்னைத்தானே, அது உயர்ந்ததை அதால ஃபீல் பண்ண முடியாது. நம்ம எதுக்காக இருந்தோம், அது எதிர்பார்க்காத டைம்ல நடந்திருக்கலாம். அப்போ அது தன்னை உணர்த்திருக்கிறதுக்காக இன்னொரு மனசனை தூண்டும், டச் பண்றது. அப்போ தன்னை எப்பவுமே அது வந்து என்ன நினைக்கும்னா, வழிகாட்டுக்கிறதுக்காக நினைக்கும். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, பேய் பிடிச்சிருச்சு, ஒரு பேயோட தொந்தரவு இருக்குது, இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கக்கூடிய ரேஷன். ஆத்மாங்கிறது வந்து ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு மனுஷ சக்தி. இப்போ ஆத்மாவை நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க, ஆத்மா கிட்ட எப்படி பேச தொடர்பு கொள்றதுக்கு நீங்க முயற்சிக்கணும்? ஆத்மா கிட்ட பேசுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. மேலை நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்றீங்க, அது நான் யூஸ் பண்றீங்க, அது இருக்குது. நம்ம ஓஜா போர்டுங்கிறதும் மேலை நாட்டோட மெத்தடு தான். நம்ம தமிழ் முறையில மாந்திரிக முறையிலும் இருக்குது, இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்வதல் அப்படின்னு சொல்லிட்டு சில மந்திரங்கள் எல்லாம். ஓஜா போர்டுங்கிற விஷயம் வந்து நம்ம கை வைக்கும் பொழுது சில பேரோட கருத்து என்னன்னா, அவங்கதான் நகர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க அந்த அனுபவம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. நம்ம நகர்த்துறது இல்ல, நம்மள்ட்ட இருக்கிறத எனர்ஜி நம்மளுடைய அந்த காந்த சக்தியை எடுத்து அதை மூவ் பண்ணது. நம்மளுடைய எண்ண அலைகளும் அவங்களுடைய அதிர்வலைகளும் இணைந்து அது ஒரு உலகிச்சு அது வந்து மூவ் ஆகுது. இதுதான், இதனாலதான் நம்ம வந்து அந்த காயின் மூவ் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் தருது. அதுல நான் வந்து ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்து அதுல சக்சஸ் அடைஞ்சதுனால்தான் நான் உங்கள்கிட்ட வந்து அது இருக்குதுன்னு சொல்றேன். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கிட்ட கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு இது இருக்காது. ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன ஒருத்தங்களுடைய தலையிடல் இருக்கும். அப்ப தலையிடல் இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கான சரியான பதில்கள் வராது. அது அதுல உள்ள ஒரு டிமெரிட். இப்ப பாத்தீங்கன்னா மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆத்மாவை கம்யூனிகேட் பண்றாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது வந்து ஒரு காலங்காலமா பயன்படுத்துற மெத்தடு தான். ஆனா வந்து மக்கள்கிட்ட நான் போய் சேரல. இப்போ மேலை நாட்டோட மெத்தடா இருக்கும் போது ஓஜா போர்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ரைட்டிங், தானாக எழுதும் முறைன்னு இருக்குது. அப்புறம் உடல்ல இறக்குறது மாதிரி சொல்றாங்க. உடல்ல இறக்குறது நம்ம லோக்கல்ல இருக்கிற மாந்திரிகரும் அந்த இதை பண்றாங்க, நம்ம இடத்துல உள்ளவங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பாஸ் பண்ணா யூஸ் பண்றீங்களா, அதுவும் அந்த மெத்தடும் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெத்தடுக்கு மெத்தடு வேறுபட்டாலும் அதோட தன்மைகள் மாறாது. ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விஷயங்களும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல லைவ் கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணோம். அப்ப லைவ்ல கால் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்ன விஷயம், ஒசூர்ல இருந்து ஒருத்தர் மகேந்திரன் அப்படிங்கிறவர் சொல்லியிருந்தாரு, குட்டிச்சாத்தான நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு மந்திரவாதி கிட்ட ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னாரு. அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது குட்டிச்சாத்தான் வந்ததை நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு லைவ்ல சொல்லியிருந்தாரு. நிறைய மக்களுடைய சந்தேகம் அதுல இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? கண்டிப்பா சாத்தியம். இப்போ குட்டிச்சாத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா 390 சொல்றாங்க. அதுக்கு மூலவரம் வந்து விஷ்ணு மாயான்னு சொல்றாங்க. கேரளா வந்து இதுக்கு விஷ்ணு மாயா கோயிலுக்கு சாட்சியா இருக்குது. இது அந்த பேர் காரணம் அதுலயே இருக்குது, குட்டி சாத்தான். குட்டிங்கிறதா என்ன, சின்ன சின்ன குழந்தை. சாத்தானா பேய், பேய். அப்போ குட்டி பேய். அப்ப அது வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அது இறக்கும் போது இந்த தன்மை பண்ணும். அது வந்து சேட்டை நிறைஞ்சாதான் இருக்கும், அதுக்கு நல்ல கிட்ட தெரியாது, சரிங்களா? அது வந்து சேட்டைகளை பண்றதுனால அது குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து சொல்றோம். இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஒரு முக்கியமான செலிபிரிட்டி இறக்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அறிகுறி தோணுச்சு அப்படிங்கிற விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், அந்த எப்படி உங்களுக்கு அந்த இது தோணுச்சு? அவங்க சொல்லி அவங்க காலையிலேயே இறக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க சொன்னதுக்கு சாட்சிகளும் இருக்கு, அதனால நான் கேட்கறேன், அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
நிச்சயமா. இப்போ அதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல பழக்கப்படுத்தும் போது, அதாவது இந்த ஆவிகளுடன் பேசும்போது பழக்கப்படுத்தும் போது, அந்த விஷயத்த நான் கிரசி அதை வந்து அப்சர்வ் பண்ணி அவுட்புட்டு நான் பார்த்ததுனால அதை வந்து நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு காரணமே அதான், அதை நம்ம வந்து கிரகிச்சுக்கிறோம். இல்லை, நீங்கள் உணர்ந்தது வந்து இறை சக்தியா இல்லை வந்து உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற சக்தியா? இது வந்து நான் உணர்ந்தது முழுக்க முழுக்க ஒரு இறை சக்தி. நல்லா, ஏன்னா வந்து இந்த கேள்வி பர்டிகுலராக கேட்டேன்னா, அந்த செலிபிரிட்டிக்கு நான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வீடியோஸ் போட்டிருக்கேன் சேனலில். ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான பர்சனை அவங்க இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு நேரம் மக்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஓப்பனாக சொல்ல வேண்டாம். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பர்சனாக நம்ம சேனலில் இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த கொஸ்டினை நான் முன் வச்சு கேட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து எதற்காக அவர் முக்கியத்துவம்? நம்ம வழிபாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா கலாச்சாரத்தில் காலங்காலம் தொட்டும் நிறைய வழிபாடு இருக்கு. அஸ்திர வழிபாடு, சாஸ்திர வழிபாடு, மந்திர வழிபாடு, தந்திர வழிபாடு, சித்த வழிபாடு, சிகர வழிபாடு, அஞ்சன வழிபாடு, மூலிகை வழிபாடு, வன வழிபாடு, ஆவிகள் வழிபாடுங்கிறது இருக்குது. இப்போ நம்ம ஆவிகள் வழிபாடுங்கிறத நீத்தார வழிபாடுன்னு சொல்லுவோம். இந்த நீத்தார வழிபாடவே நடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒரு எல்லைப்புறத்தில் ஒரு கல்லை வந்து நாட்டி வைப்போம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஊருக்காக ஒரு தியாகம் பண்ண ஒரு நபர். அது கடைசி இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லை சாமி அப்படியும் எல்லை காவலாட்டும் எல்லை காவல் தெய்வங்களாகவும் இன்னைக்கு உருவெடுக்க நம்ம தென் தமிழகத்தில் நிறைய இடத்துல இருக்க காரணம். அப்போ அது வந்து முழுக்க முழுக்க ஒரு புனித ஆத்மாக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இறந்தாங்க. அவங்கள்ட்ட முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால அவங்கள வழிபட வழிபட நமக்கும் நன்மை தான். அதனால தான் நம்ம அவங்க ஒரு குலதெய்வ வழிபாடுங்கிறது இருந்துட்டு இருக்கு. இத்தனைக்கும் அது நம்மளுடைய டிஎன்ஏ, நம்மளுடைய முன்னோர்கள். அதனால கண்டிப்பாக அந்த குலதெய்வ வழிபாட்டை பண்ணி ஆகணும். வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறது ஓருடைய கடமை, பண்ண முடியும், கண்டிப்பாக தேவை. இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கும்பொழுது நமக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு விஷயம் வருது. முனிக்கு ரத்த சோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது கிராமங்கள்ல இன்னைக்கு வரைக்கும். அது மேல் நோக்கி எரியும் பொழுது அது கீழே வரதில்லை. அந்த சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அது ஆச்சரியமா ஒரு கேள்விக்குறியாதான் மக்கள் பார்வையில இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியமா அந்த சாப்பாடு எங்கதான் போகுது, கீழே எங்கனால வரலன்னு உங்களால உணர முடியுதா? கண்டிப்பா. அதாவது முனி தெய்வம்ங்கிறது வந்து அவங்க கூட சேர்ந்த படகு சொல்லுவாங்க. 21 கூட்டம், 61 சேனைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சேனை அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அந்த பலி எடுப்பாங்க. எடுக்கும்போது அவங்க வந்து ஒரு சூட்சும சக்தி, நம்ம அதை வந்து உணர முடியாது. உணரக்கூடியவங்க இருக்காங்க, அவங்களால மட்டும்தான் அதை கிரகிச்சிக்க முடியும். அந்த அருள்வாடிகள் இருக்காங்க, அவங்க அதை கிரகிச்சிப்பாங்க, அந்த விஷயம் நடக்குது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சக்தி இருந்தனால்தான் நம்ம அதை வழிபடுறோம். அதாவது நீத்தார் வழிபாடுங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து ஆடி வழி அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வழிபடுறோம் சரிங்களா. இன்னைக்கு ஆடி மாசம் வருது, இப்போ ஆடி வழி அமாவாசைன்னு சொல்லிட்டு நீத்தாரருடைய வழிபாடு நம்ம வழிபடுறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அப்படி ஒரு சக்தி இருக்கிறதுனால தான். அதனால இந்த அமான்ஷியங்கள் வந்து, நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நிதர்சனமான உண்மை. நீங்க எப்படி ஆத்மாக்களை கம்யூனிகேட் பண்றீங்க? ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க எப்படி ஓடுறீங்க? என்னை பொறுத்தவரை ஆரம்ப காலத்துல ஓஜா போர்டு ஆட்டோ ரைடிங் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு கீழ்நிலை அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ அதையும் தாண்டி ஒரு தெய்வத்தோடைய அனுகிரகத்தினால கனெக்டிவிட்டினால ஓகே, ஒரு நபர் இருக்கும்போது அவங்கள்ட்ட ஓ இந்த பிரச்சனை தான் வந்திருக்காங்க, இந்த ஆத்மாவோட பிரச்சனை இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தெய்வீக சக்தியினால தான் நம்ம அதை பண்ணக்கு காரணம். இப்ப என்னை பார்த்து பார்க்காமயே சில விஷயங்கள் என்னை பத்தி கரெக்டா சொன்னீங்க, எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா இது மக்கள் முன்னால பதிவு பண்ணி ஆகும், எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா நீங்க சொல்லித்தான் சில விஷயங்கள் எனக்கும் புரிஞ்சுது. ஏன்னா அந்த விஷயங்கள் நான் புரியல, பட் வந்து அது எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சிச்சு? என்னுடைய இளமை பருவத்தில இருந்தே எனக்கு ஆன்மீகத்துல நல்ல ஈடுபாடு உண்டு. ஒரு 1 இயருக்கு முன்னாடிதான் இப்போ சித்தர்கள் முனிவர்கள் இந்த மகானுடைய வழிபாட்டில் எனக்கு ரொம்ப தீவிரம் உண்டு. சமயத்தில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து இமயமலைக்கெல்லாம் போயிட்டு பாபாஜி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தரிசனங்கள் பண்ணேன். அப்போ அங்கேயும் ஒரு 3000 வருஷங்களாக வந்து
மகான் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு சாட்சியா நான் வழிபட்டு இருக்கும் போதே ஒரு புகைப்படத்துல அந்த ஒரு ஜோதி ரூபத்துல தெரிஞ்சாங்க. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதையா இந்த இடத்துல பதிவு பண்றேன்னா இதுவும் என்ன ஒரு இந்த விஷயத்துல மோட்டிவேட் பண்ண காரணம். அப்ப இதை ஏன் சொல்றேன்னா எனக்குள்ளே அந்த சக்தி, அந்த சக்தி என்ன தூண்டி 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 அந்த தெய்வீக சக்தியால தான் நான் இதை பண்றேன். ஓகே, ஆத்மா அப்படிங்கிற விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நேர்ல பார்த்துருக்கீங்க. ஆத்மாங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருடைய அனுபவங்கள், இதை நான் வந்து எல்லாருமே பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அதை உணர முடியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் உணர்ந்திருக்கேன். நான் வந்து இந்த கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைச்சேன், ஏன் எல்லாராலும் பார்க்க முடியல? சில பேருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை, சில பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்கிட்டையும் இருக்க பதில். அப்போ இதுக்கு கரெக்டான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்த காலகட்டங்கள் வேற, இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் வேற. இன்னைக்கு நம்ம ஒளியை பார்த்து 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 கண் வந்து கெட்டு போயிருக்கு. முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. அந்த வெளிச்சத்தை பார்க்கறதே நம்ம வந்து கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக அது பார்க்கறதுக்கே ஒரு கண் ஐ பவரை மிகுதியாக இருக்கும்போது அந்த காலத்தில் சகஜமாக பழகினாங்க. தெய்வங்களையும் பார்த்ததாட்டு சொல்லுவாங்க, தெய்வத்துக்கிட்ட பேசி பழகி அந்த மாதிரி ஒரு காலங்கள் இருந்துச்சு. பேய்கிட்டையும் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லாததுக்கு காரணம் நம்மளுடைய ஐயும் ஒரு காரணம், ஒரு கண் கண்ணுடைய இதை நம்ம கெடுத்துக்கிறது. ஓகே, இப்போது சாமி வர விஷயம் அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிறது இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. சில நேரங்களில் வேக்க வைக்கவும் செய்யுது, சில நேரங்களில் வந்து நம்மளை பற்றி அந்த சாமி வரும் தருணத்தில் சொல்லும் போது நமக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும். சில நேரங்களில் சில உண்மைகளும் வெளியில் வருது. ஏன்னா நான் தன்னார் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு திருட்டு போன என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், ஒருத்தருக்கு சாமி வந்து அந்த திருட்டு போன பொருள் யார் திருடிட்டு போனா அப்படின்னு அந்த கூட்டத்தில் இழுத்துட்டு வந்து ஒரு நிற்க வைக்கிற அளவுக்கு சக்தி இருக்குன்னா உண்மையிலே சாமி வர்றது உண்மையாக. பல பேர் இது நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அந்த இசையை கேட்டால் தானாக வருது அப்படி. இசை இல்லாமே நிறைய பேருக்கு வருது, கோயிலுக்கு போனாவே வருது, கண்ணீர் தானாக வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது நிறைய பேர் எதிர்பார்க்குற கேள்வி. உண்மையிலுமே அருளாட்டங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய இறை வழிபாட்டில் உள்ள விஷயம். சாமியோடைய குறைகளை சொல்கிறதுக்காக சாமி வந்து ஒரு உடலில் இறங்கி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறது. இது சில போலிகள்னால இது வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களே தவிர, ஆனால் உண்மையாகவே இந்த விஷயம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்னைக்கும் நம்ம காலங்காலமாக இந்த விஷயத்தை வழிபட்டு இருக்க காரணம் என்னென்னா அதில் ஒரு உண்மை இருக்க போய் தான் நம்ம வழிபடுறோம். ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபைஸ் அப்போது இன்னைக்கு இன்னைக்கு இந்த வழிபாட்டில் ஒரு நம்பிக்கை இல்லை, இந்த இது விஷயம் போயினா இன்னைக்கு கோயில்கள் குலதெய்வ வழிபாடுங்கிற ஒரு முறையை இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு இறை நம்பிக்கை இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. முன்னோர்கள் வந்து அதை இறை நம்பிக்கையாக அவங்க இருந்ததால் மட்டும்தான் அது சாத்தியமாச்சு. முன்னாடி வந்து நம்ம வந்து ஆன்மீ ஒரு வாழ்விலோட சேர்ந்த ஒரு ஆன்மீகம் இருந்துச்சு. இப்போ நம்ம வாழ்விலே பணத்தை நோக்கி ஓடும்போது இந்த ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் தேவைக்காக மாறிச்சு. அப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தை குறைக்கிறோம் தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் அந்த காரணங்கள். அப்போ இந்த அருளாடுறது சாமி இதெல்லாம் எனக்கு கேட்டீங்க, கண்டிப்பாக உண்மை. இதில் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்க விருப்பப்படுறேன். இதில் நம்ம என்ன தெய்வம்தான் வருது அப்படியும் கணிச்சு சொல்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிரபஞ்சத்தோட அவங்கள வந்து ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. படுத்திக்கிட்டு இந்த தெய்வீக சக்தியோட இணைச்சி பண்ணும்போது அந்த விஷயத்தை அவங்க ஒரு ப்ரிடிக்ஷனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதுலேயும் சில தெய்வங்கள், நிறைய தெய்வங்கள் நம்ம வழிபாட்டில் இருக்காங்க. தென் மாவட்டங்களில் சுடலைமாலனாக இருக்கலாம், ஐயனார் வழிபாடு, கருப்பசாமி வழிபாடுங்கிறது வந்து அம்மன் வழிபாடு, அம்மன் வழிபாடு இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஏன்னா அருளாடுறது வந்து அப்படி ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னா இன்னைக்கு அந்த வழிபாட்டையே எதிர்த்துப்பாங்களே, யாரும் எதிர்க்கலை. அதுக்கு காரணம் என்னன்னா உண்மை இருக்குது. நரம்பு தளர்ச்சின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஓசையை கேட்டு கைகாலெல்லாம் தன்னால் ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரி ஓகே கைகால ஆடுறது இருக்கட்டும், ஏன் வாக்கு சொல்லணும்?
அந்த வாக்கு நிறைய பேருக்கு உண்மையாக போய் ஏன் பலி கொடுத்தல் அப்புறம் அம்மனுக்கு பொங்கால போடுறது இந்த நேர்த்திக்கிறானே நினைச்சிக்கணும். கண்டிப்பா அறிவியலாலே இப்போ ஒரு மருத்துவத்திலேயே சில விஷயங்கள் பண்ண முடியாது, குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தையும் இவங்க வந்து முறியடிச்சு குழந்தை கொடுத்தும் நிறைய பேர் சொன்ன டேட்டில் சொன்ன கிழமையில பண்ணி கொடுத்த தெய்வங்களும் இன்னைக்கு இருக்காங்க. அப்போ அது எப்படி சாத்தியம்? அந்த மருத்துவத்தில் சொல்ல முடியுமா இந்த கிழமை இந்த தேதி உனக்கு குழந்தை தணிக்கும் அப்படின்னு சொல்லி வயத்தில் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்மா ஒரு உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னா அவங்களால கோவிலுக்குள்ளே போக முடியல அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயமா இருக்கு. உண்மையிலே நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். அது எதனால் அவங்க வந்து கோவிலுக்குள்ளே போக முடியல? அந்த ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் அப்படி என்ன பல? ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் பல கிடையாது. கடவுளுங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இவங்களுடைய எண்ணங்கள் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து அவங்களுடைய செயலை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும், அந்த ஆவிகளுடைய எண்ணங்களை வச்சு. அப்போ அதை நம்ம மையப்படுத்தும் போது அதை அந்த விஷயத்தை பார்க்கும்போது என்னென்னா இவங்க நல்லதுக்கு பண்ணுறாங்களா கெட்டதுக்கு பண்ணுறாங்களா அந்த செயல்களை சொல்லும்போது இப்போ கோயிலுக்குள்ளாடி போக முடியலை அப்படின்னு சொல்ல காரணம் என்னென்னா அந்த சக்தி மிகுந்திருக்கும். என்ன ஒரு சக்தி ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இப்போ ஏற்கனவே ஒரு சரீரத்துக்குள்ளே இந்த ஆத்மா வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கும்போது அந்த சக்தியை இவங்களால் வலிமையை தாங்க முடியாத அந்த கிரகிச்சிக்க முடியாத ஒரு சூரிய ஒளியினுடைய வெப்பத்தை வந்து தாங்கிக்க முடியாமல் ஒரு சக்தியில் தான் அது வெளியேறுறாங்களே தவிர அதுக்காக அங்கே வந்து இது அந்த சக்தினால் போகலை அப்படின்னு கிடையாது. ஆத்மாக்கள் வந்து ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாறுறதுக்கு காரணம் என்ன? அது மாற எவ்வளோ நாள் ஆகும்? ஜின் அப்படிங்கிற விஷயம் என்ன அந்த விஷயம்? இப்போ ஜின்னு குட்டிச்சாத்தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களையும் நிறைய இனங்களாக பிரிக்கப்படுறாங்க. இப்போ இது எல்லாமே கேட்டிங்கன்னா இவங்களை அழைக்கிறதுக்கு அவங்க தனிப்பட்ட ஒரு பீஜ மந்திரங்களை அழைச்சி நம்ம வழிபடுறோம், நம்ம வழிபாட்டில் இருக்குது. இது எல்லாமே கேட்டிங்கன்னா குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு வழக்கம் கொடுத்துருங்க. அதே சேம் இது தான் இதுலேயும் அப்ளை ஆகுது. அப்போ ஒரு உயிரினத்தை அவங்க என்ன நோக்கத்துக்காக பழி வாங்குறாங்களோ அது என்ன நோக்கத்துக்காக அவங்க இது பண்ணுறாங்களோ அதோடய தன்மையை பொறுத்து அதோடைய கேரக்டரும் மாறுது. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இவ்வளோ கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கதிர்பாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை கண்டிப்பாக இன்னும் நிறைய கேள்விகளுடன் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம்.